வணக்கம். இன்றைய ஜெயம் தலைப்புச் செய்திகள். அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி மீது நம்பி அவர்களை ஏமாற்றுதல், ஆள் மாறாட்டம் செய்து ஏமாற்றுதல் உள்ளிட்ட 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பிப்ரவரி 7 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை நீதிமன்றம் ஆணை. ஜம்மு காஷ்மீர் அவந்திபோராவில் பாதுகாப்பு படையினரால் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். ஜெய்ஷி முகமது இயக்கத்தின் தளபதி உட்பட மேலும் 3 பேரை சுற்றி வளைத்தது பாதுகாப்பு படை. நிர்பயா குற்றவாளிகள் 4 பேரில் ஒருவரான முகேஷ்குமார் உச்சநீதிமன்றத்தில் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை எதிர்த்து புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். சசிகலா விரைவில் சிறையிலிருந்து வர வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை. சசிகலா சிறையில் இருப்பது வேதனை அளிக்கிறது. அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தால் எனக்கு மகிழ்ச்சி என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 11 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி சிறுகிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக நெல்லை விஜயபதியைச் சேர்ந்த இடைத்தரகர் ஐயப்பன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே முறைகேடு செய்து 2 உறவினர்களுக்கு விஏஓ பணி வாங்கி தந்ததாக ஐயப்பன் மீது குற்றச்சாட்டு. 5 மற்றும் 8 வகுப்பு பொதுத் தேர்வில் 100% வெற்றி பெறுவார்கள். தேர்வு குறித்து மாணவர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும், ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு எதுவும் நடக்கவில்லை எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. முதல் மனைவி விவாகரத்து பெற்றுவிட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ 2வது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் பெற உரிமை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பணிபுரியும் 24 காவல்துறை அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி அபய்குமார் சிங் உள்ளிட்ட 24 பேருக்கு கௌரவம் அளிக்கப்படுகிறது. குடியரசு தின சிறப்பு விருந்தினராக பிரேசில் அதிபர் பல்சனரோ இந்தியா வந்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.